ஹலோ வாக்கில் பிடிச்சிருக்கீங்க அக்கம் வேணாமா ரெட்டினிட்டஸ் பிக்மெண்டோசா. இது கொஞ்சம் ரேரான கேஸ் தான். டனல் விஷன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பைப் வழியாக பார்க்குற மாதிரி தெரியுதுல்ல? ஆமாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ தெரியுது? இவ்வளோ தெரியுது. டேபிள் தெரியல? இல்லை, நேராக பார்த்தா நீங்கள் மட்டும்தான் தெரிவிங்க. அரௌண்ட் 32 degrees இருக்குது. உங்கள் ஏஜுக்கு இது அதிகம் தான். எவ்வளோ நல்லா எப்படி தெரியுது? சின்ன வயசுலேருந்து இருக்குது. நான் எல்லாரும் இப்படி தான் பார்க்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட காட்டல? ஒரு தடவை ஊரில் இருந்த டாக்டர்கிட்ட காட்டினேன். அவர் ட்ராப்ஸ் கொடுத்து போட சொன்னார். அவ்வளோதான். MBBS ஆப்தல்மாலஜிஸ்ட் இல்லை. ஐ ஹாஸ்பிட்டலில் காட்டலையா? இல்லை. அப்பா அம்மா ரத்த சொந்தமா? தாய் மாமா, அக்கா பொண்ணு அப்படி? இல்லை, நான் அவங்கள பார்த்ததே இல்லை. வன்மோ ரிப்போர்ட் ஹேஸ் டு கம். ஆஃப் நோனா வாங்க. ஒரு ஃபில்டர் கொடுங்க. எடுத்து கொடுத்துட்டு வேலையை பார்க்கலாம்ல. அப்போ இது என்னது? அது முன்னாடி வச்சேன். பார்க்கல. The
தேர்ட் ஃப்ளோர். ஹெச்டிஎம்சி பேங்க்லேருந்து பேசுகிறோம் சார். உங்கள் கிரெடிட் கார்டு பேமெண்ட் இந்த மாதம் வரல. டியூ டேட் எப்போ? டியூ டேட் முடிஞ்சு ஆல்ரெடி 3 நாள் ஆகுது சார். பேலன்ஸ் எவ்வளோ? 20,300. ஆனால் அதில் 5% அமௌண்ட் 1,800 கட்டினா கூட போதும் சார். மீதி அடுத்த மாதம் கட்டிக்கலாம். இல்லை சார், நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா எங்கள் பர்சன் எப்போவே அனுப்புகிறோம். சார்ஜஸ் எதுவும் கிடையாது. வெளியே போயிடுவேன். ஆ, அதுக்குள்ளே வந்துடுவாங்க சார். நீங்கள் ஜஸ்ட் வரவங்கக்கிட்ட ஐடி கார்டு ரிசீப்டில் இருக்க ஹாலோகிராம் எல்லாம் செக் பண்ணி அனுப்புங்க. தேங்க் யூ சார். கூப்பிட்டுருங்க. சரிங்க சார். அசோக் நகர் 3rd Avenue, அங்கே 9:30 இருக்கணும். ஹலோ சார், நான் கிரெடிட் கார்டு கலெக்ஷனுக்கு வந்திருக்கேன். வீடு லாக் ஆயிருக்கு. இல்லை, நீங்கள் தான் வர சொன்னீங்க. எப்போ திரும்பி வருவீங்க? 1 hour ஆகும். சரி சார், நான் வெயிட் பண்ணுறேன். இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அவர்க்கே போன் பண்ணி பூட்டிறோம். வீட்ல யாரோ வந்துன்னு சொல்றதா? முதல்ல அவன் எங்க இருந்தா வந்துட்டான். உன்னோட வேலை டைம்க்கு கஸ்டமர் பிளேஸ்க்கு போறது. அதுக்கு தான பைக் வாங்கி கொடுத்துருக்க. சாரி சார், 9 மணிக்கு தான் நான் புரோகிராமே சொன்னேன். சப்போர்ட் பண்றேன். இந்த இருக்கிற அசோக் நகர் போறதுக்கு 1 மணி வேணுமா சார்? எனக்கு 2 hours பெர்மிஷன் வேணும். பெர்மிஷனா? எதுக்கு 2 hours? போயிட்டு வந்தாரு. இட்ஸ் மோர் காம்ப்ளிகேட்டட் தென் ஐ எக்ஸ்பெக்டட், பட் ஐ ஹாவ் டு டெல். இது போக போக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஐ மீன், உங்கள் விஷன் குறைஞ்சிட்டே போகும். சுத்தமாக தெரியுதா? பட் இட் மே டேக் சம் இயர்ஸ் ஃபார் தேட். உங்கள் ஸ்டேஜ்க்கு ஐ டிரான்ஸ்பிளான் தான் பண்ண முடியும். கண்ணை மாற்றணுமா? வேறு ஆப்ஷனே இல்லை. நான் இப்போ கொடுக்குற மருந்து நீங்கள் கண் உறுத்துதுன்னு சொன்னீங்களே, அதுக்கு நீங்கள் வேணும்னா செகண்ட் ஒப்பீனியன் கேட்டுக்கோங்க. ஐ டிரான்ஸ்பிளான் பண்ணுறதுக்கு ஒரு 3,20,000 ஆகும். ஆல்கோஹால் பழக்கம் இருந்தால் விட்டுடுங்க, பைக் ஓட்டாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் ரோட கிராஸ் பண்ணி விடுறீங்களா? Thank you.
தம்பி நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கேன். வாடகை வரல, தேதி எட்டாச்சு. இன்னும் ஆஃபீஸில் சம்பளம் போடல, போட்டவொன்னே தந்துடுறேன். பரவாயில்ல தம்பி. கலெக்ஷன் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம் மேடம். இப்பதான் உங்களை பத்தி நினைச்சிருந்தேன் மேடம். ஆப்பனோட கால் பண்ணீங்க, அதே மாதிரி கரெக்டா பஞ்சோட கால் பண்ணிட்டீங்க மேடம். எப்ப சார் கலெக்ஷன் பாய் அனுப்பலாம்? கலெக்ஷன் பாயா? ரெகுலர் ஜூலிதா விடாம மொக்க போடுறோம். நான் வரல சார், கலெக்ஷன் பாய் வர்றாரு. நான் உங்கள்ட்டே கேட்டிருந்தேன், ஈவினிங் எங்க வரலாம் சொல்லுங்க, மீட் பண்ணலாம். அனு, நான் பேசுறேன். நீங்க எப்போ ஃப்ரீ அந்த சொல்லுங்க, இப்போ அனுப்புறேன் சார். ஹலோ சார், நான் கலெக்ஷன் பாய் பேசுறேன். எங்க வரணும் சார்? என்ன போன வச்சுட்டான்? பின்ன உங்ககிட்டயுமா பேசுவாங்க? ரவி, கண்ணு எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொல்றாரு? சார் கொஞ்சம் தண்ணி கொடுங்க. உள்ளவா. ஹாஸ்பிட்டல் என்ன சொல்றாங்க? போனேன், ஆப்ரேஷன் பண்ணி கண்ணை மாத்தணுமா, இல்லாட்டி பார்வையே போயிடுங்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. டாக்டருங்க பணத்தை கொடுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அதெல்லாம் போட்டு குழப்பிக்காது. நல்லது நினை, நல்லதே நடக்கும். ஆப்ரேஷனுக்கு 3,20,000 ஆகுமா, என்ன பண்ணுறேன்னு தெரில. 3,20,000 ஆஃபீஸில் லோன் போட வேண்டியது தானே? போடணும் சார். சார் அவுட் ஸ்டாண்டிங் 15,200 இருக்கு. சரி, ஒரு 10,000 ருபீஸ் போட்டு. எதுக்கு பேலன்ஸ் வைக்கிறீங்க? அப்போ தானே நீ அடுத்த மாதம் வருவேன். இங்கே என்னை பார்க்க வர ஒரே ஆள் நீ தான். உங்கள் பையன் கால் பண்ணாரா சார்? ம், பண்ணா அவன் அக்கௌண்ட்டில் காசு போகிறதுக்கு முன்னாடி. காசு எதுக்கு வேணும்னு சொல்லு. முடிங்கல்ல, எதுக்கு வேணும்னு சொல்லு. குடிக்கு தானே காசு கேட்குறேன். நாளைக்கு போகிறேன் ரொம்ப பண்ணுற.
வீட்டில் சொல்கிறவெல்லாம் வச்சுக்காங்க. சொல்லுப்பா, எவ்வளோ கட்ட சார்? அது 320,000 ரூபாய். ஏதோ சம்பளம் பாக்கி கேட்பேன்னு பார்த்தா கம்பெனி ஒட்டுமொத்த வருமானத்தையே கேட்குறியா? தம்பிக்கு பயங்கர காமெடி சென்ஸ். வசந்தி, உனக்கு எதுக்கு அவ்வளோ பணம்? யார் அவன்? அது என் அண்ணன். என்ன பண்ணிட்டு இருக்கான்? முதல்ல கால் டாக்ஸி விட்டுட்டு இருந்தான், இப்போ டெய்லி வீட்டுக்கு தெரியாம என்கிட்ட காசு வாங்குது, வேலை வச்சிருக்கான். வேற எதுவும் தப்பு பண்றான். உங்க அப்பா ஒர்க் பண்றாருல்ல? அப்பா எப்போயே நின்று காலையில் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு வா. நீங்கள் யார்? இங்கே தான் மேலே தங்கியிருக்கேன். அவங்க ஊரில் இல்லை? இல்லை, நான் பார்த்தேன், ஈவினிங் கூட இருந்தாங்க. ஹலோ மிஸ்டர், உங்களுக்கு என்ன வேணும்? அவங்க தான் ஊரில் இல்லைன்னு சொல்கிறாங்களே. சரி, போலீஸ் வந்தால் சொல்லுவீங்கள? ஒரு நிமிஷம் ஜெயபிரகாஷ். ரவி, அவங்களை கூப்பிடுங்க, பார்த்துட்டு கிளம்புறேன்.
ஃபோனில் பேசினேன். ஒரு மாதிரியாக டிஸ்டர்ப்டாக பேசி வச்சுட்டா. அதான் டவுட்டில் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். உங்களை நான் ஏன் நம்பணும்? நம்பிதான் ஆகணும். இன்கேஸ் நான் அவளை கொலை பண்ணியிருந்தா உங்ககிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். இப்போ என்ன என்ன பண்ண சொல்றீங்க? ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க, நானும் கிளம்பிடுறேன். இங்கே நடந்ததுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் போய் சொல்லணும், நானும் மாட்டிக்கிறதுக்கா? சொல்ல சொன்னா இங்க பார்த்தது வெளியில சொல்லாதீங்கன்னு மட்டும்தான் சொல்றேன். இதை நீங்க சும்மா பண்ண வேண்டாம். ஹலோ ஜி, ஒரு நிமிஷம் வாங்கல. பாலன், அந்த பொண்ணு மர்டர் கேஸ்ல அருண் ஒருத்தர் அடையாளம் காமிச்சிங்கல்ல, உள்ள உட்காந்து பேசலாமா? எல்லாம் பேரண்ட்ஸு பசங்களுக்கு பணத்தை சேர்க்கறது தான் குறியாக சுற்றுறாங்க, வேறு எதையுமே கவனிக்கிறது இல்லை. இப்போ பாருங்கள், ஒரே பையன், பயங்கர செல்லம், 27 வயசில் மாடல் கேஸ். அந்த பொண்ணு உங்களுக்கு பழக்கமா ஜி? ஆ, நீங்கள்? நான் அருணோட அட்வொகேட்டோட ஜூனியர். ஜூனியர் மாதிரி எப்படி வேணால் வச்சுக்கலாம். அந்த பொண்ணை அப்பப்போ பார்த்துருங்க, ஆனால் பழக்கம் இல்லை. ஏன்? அருண் முதல்ல இருந்து உண்மை எதையும் சரியாக சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தான்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லியிருப்பார். என்ன உண்மை ஜி? அருணுக்கு எகென்ஸ்டாக இருக்கிற ஒரே சாட்சி நீங்கள் தான். நீங்கள் போய் சொல்ல தேவையில்லை ஜி. கோர்ட்டில் கேட்கும்போது அவனை இந்த பையனான டவுட்டாக இருக்குது, தூரத்துலேருந்து பார்த்தேன், இப்படி ஏதாவது மாற்றி சொன்னால் போதும். உங்கள் அட்வொகேட் நம்பர் கொடுங்க. நான் போட்டு தரேன். இல்லை, நான் பேசுகிற நம்பர் இதான், நான் போட்டு தரேன் சார். சொல்லுங்க பாரு. அவர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறார் சார். கொடுங்க. ஹலோ, சொல்லுங்க ரவிச்சந்திரன். உங்களை எப்படி நான் நம்புறது? உங்கள் ஃபோன் நம்பர் கேட்டால் கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு. பாருங்க ரவி, போலீஸை பற்றி உங்களுக்கு தெரியாது, யாருமே எதுவும் சொல்லாதப்போ நீங்கள் மட்டும் சாட்சின்னு வந்துடுன்னா உங்களை தான் முதல்ல சந்தேகப்படுவாங்க. என்னையுமா? ஆமாம், அதனால தான் டைரெக்டாக பேசுறது அவாய்ட் பண்ணுறோம். சரி, எவ்வளோ பணம் கொடுப்பீங்க? அது ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் மட்டும் எங்கள் சைடு இருக்கு. அதான், எவ்வளோ கொடுப்பீங்க? என்ன பாடங்கிட்ட கொடுங்க. சார், பாலன், நம்ம பேசின அமௌண்ட்டை சொல்லுங்க. ஓகே சார், மற்றெல்லாம் நேரில் பேசிக்கலாம். ஓகே சார. ஜி, இந்த மாதிரி சின்ன சின்ன சாட்சிகள்லாம் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்காக வேணும்னா ஒரு 50,000 கொடுக்க சொல்லலாம். ஒரு நிமிஷம் ஜி. நீங்க எவ்வளவு சொன்னா தானே தெரியும்.
எதுவுமே சொல்லாம அப்படியே வந்துட்டியா? ஆமா, ஜீப் போட்டு பேசுறான் கண்டாலும் எரிச்சல உடனே தீ கொடுத்துற மாதிரி. ஏன் கேட்டிருக்க வேண்டியது தானே, இந்த சூழ்நிலையில எவ்வளவு கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்பாங்க. சரி, அவங்க எப்படி உன் வீட்டை கண்டுபிடிச்சாங்க? தெரியல, போலீஸ் என் பேர் கூட லீக் ஆகாதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் சொல்லுவானுங்க, அந்த பொண்ணு சைட்லேருந்து ப்ரெஷர் கொடுக்குறதுக்கு ஆடு இல்லைன்றதுனால அப்படி இப்படின்னு ஏதாவது காரணம் சொல்லி சீக்கிரமாக ஃபைலை மூடுத்துவாங்க. ஆமாம், இந்த போலீஸ்காரனுங்க உன்னை எதுவும் கண்டுபிடிக்கலையா? ஏன் பட்ட பகலில் எப்படி தடவுற? மற்றவங்க முன்னாடி இப்படிலாம் எடுக்க மாட்டேன், இப்படி பார்த்து இப்படி எடுத்து. உன்னை என்னவோ நினச்சேன், ரொம்ப உஷாரான ஆள் தான். எவனோ ஒருத்தன் கொலை பண்ணிட்டு போயிட்டான், அதை யூஸ் பண்ணி உனக்கு தேவையான நீ வாங்கிட்ட. அந்த பொண்ணு தான் பாவம். இன்னொரு தான் சாப்பிட்றியா? இல்லை வேணாம் சார். இந்த விட்னஸ் உங்களை பார்க்க வந்திருக்கேன். என்னவா? ஏதோ உங்கள்கிட்ட பேசணுமா? ஏங்க நாளைக்கு. சரி வர சொல்லுங்க. அவன் மட்டும் தான் வந்திருக்கேன். ஆமாம் சார், அவன் மட்டும் தான் வந்திருக்கேன். சரி, நான் தான் அவசரப்பட்டு பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பயமாக இருக்குது சார், எதுவும் பிரச்சனை வராது இல்லை? ஏன், வேறு யாரும் உன்னை கான்டாக்ட் பண்ணாங்களா? இல்லை, தானாக வந்து சாட்சி சொன்னால் நீங்கள் அவங்களையும் சந்தேகப்படுவீங்களாமே. அப்படின்னு யார் சொன்னேன்? தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் ஆகிக்காத ரவி. அந்த பையன் பொண்ணோட செக்ஸ் வசத்துக்கு வரைக்கும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் வந்துடும். கோர்ட்டில் நீ ஸ்ட்ராங்காக தான் போதும், பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்குறேன். புரியுதா? ஹலோ சிபிஐ. ஹலோ. என்ன ரொம்ப பிஸியா? கொஞ்சம் வேலையாக இருந்தேன். சரி, நீ சொன்ன பேரில் 13 நம்பர் மேட்ச் இருக்கு. சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோ. ஆ சொல்லு. 4315 64. ஹலோ, விஜய் பிரகாஷ் இருக்காரா? விஜய் பிரகாஷ். யார் யார் வேணும்? விஜய் பிரகாஷ் இருக்காரா? விஜய் பிரகாஷ். விஜய் பிரகாஷ் இருக்காரா? ஹலோ, விஜய் பிரகாஷ் இருக்காரா? நான் ரவிச்சந்திரன் பேசுறேன். நான் ரவி பேசுறேன், ரவிச்சந்திரன். மலையில நனைஞ்சிட்டீங்க போல இருக்கு. நல்ல பொண்ணு சார், கொடுத்த துணியை கூட வாங்கல, ராத்திரியே செத்துட்டு இருக்கு. வீடு பூரா ரத்தமா, வாடை ரெண்டு வீடு தள்ளி அடிச்சிருக்கு. பாடியை வாங்க கூட யாருமே வரலையா? உங்களுக்கு பழக்கம் தானே சார்? இல்லை, அன்னைக்கு ராத்திரி அந்த ஊட்டாண்ட உங்களை பார்த்தேன். பார்த்துருப்பீங்க.
சூப்பர் டூலாம் வரலாம்ல. பரவாயில்ல. எங்கே வேலை பார்க்குறீங்க? கிரெடிட் கார்டு கலெக்ஷனில். பேர் என்ன? ரவி. பேச்சுலரா? அந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன், பழக்கம் இல்லை. கத்துற மாதிரி வந்து போன மாதிரி வீட்டுக்கு வருவீங்க? டைம்லாம் ஒன்றும் இல்லை, எப்போ வேணால் வரலாம். ஓ, இது இல்லைப்பா, வேணாம், எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. அப்படி இல்லை சார், அது அண்ணனி கலெக்ஷனை பொறுத்து மாறும். சொல்கிறா, ஸ்டேஷன் வந்துட்டியா? சரி, அப்படியே ரைட்டு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. அன்னைக்கு அந்த வீட்டில் ஒருத்தர் இருந்தார். ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவரோட டைரக்ட் செக்ரட்டரியாக இருந்திருக்காங்க. சேலரியாக 18,000 கொடுத்துட்டு இருந்திருக்காரு. ஓகே சார். அப்புறம் பெரும்பாலும் நீங்களும் அந்த பொண்ணு எங்கேயெல்லாம் டூர் போவீங்க? இது டூர் இல்லைங்க, இட்ஸ் அன் ஆஃபிஷியல் ட்ரிப். சம்டைம்ஸ் சிங்கப்பூர் அண்ட் ஜென்ரலாக இந்த மாதிரி டூரெல்லாம் எவ்வளோ நாள் இருக்கும்? 2 days. சம்டைம்ஸ் 4 days. அந்த பொண்ணு பர்சனல் லைஃப் பற்றி உங்கள்கிட்ட பேசியிருக்கா? அதெல்லாம் நாங்கள் எதுவும் பேசிக்கிறது இல்லை. பட் அந்த பொண்ணோட மொபைலேருந்து டெய்லி உங்களுக்கு நிறைய கால்ஸ் வந்திருக்கேன். சார், ஷீ இஸ் மை பர்சனல் செக்ரட்டரி. அட் டைம்ஸ் வி ஹாவ் டு டாக். பேசுங்க. 2 minutes ப்ளீஸ். ஹலோ. இவர் நம்பர் இல்லாமல் இன்னொரு நம்பருக்கு நிறைய கால்ஸ் போயிருக்குன்னு சொன்னீங்களே, அது யார் பேரில் இருக்கு? அதுவும் அந்த பொண்ணு பேரில் தான் சார் இருக்கு. அப்படியா? அதை கால் பண்ணி பார்த்தீங்களா? அது எப்போ பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப் தான் சார் வருது. ரிப்போர்ட்டில் இந்த ஆளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மேட்ச் ஆச்சா? அந்த பொண்ணு அருணோட இலகை தவிர வேற அங்கே எதுவுமே இல்லை சார். பர்சனலுங்கிறான், எத்தனை வருஷம் வேலை பார்த்தேன்னு சொன்னீங்க? 2 years. ஓகே சார், தேங்க்யூ. வர
உங்களை யார் அந்த பையனை அடையாளம் காட்ட சொன்னா? ஆக்சுவலாக நான் உங்களை போட்டு கொடுக்க தான் போலீஸ் ஸ்டேஷன் போனேன். சரி, கை நீட்டு காசு வாங்கிட்டோமேன்னு விட்டுட்டேன். அவனை எதுக்கு தெரியும்னு சொன்னீங்க சார்? நீங்கள் கொடுத்த பணம் உங்களை பற்றி பேசாமல் இருக்கத்தான். அந்த பையனுக்கு இல்லைல்ல, அந்த பையனை அந்த கேஸில் மாட்டி விட்டா யாருக்கு நல்லதோ இல்லையோ, உங்களுக்கு நல்லது. எனக்கு என்னமோ அந்த பையன் கொலை பண்ண மாதிரி தெரியல. இல்லை, ஆளை பார்த்தா அப்பாவியாக தெரிகிறாரேன்னு சொன்னேன். அவங்களும் பெரிய இடம்தான், அவங்க சைட்லேருந்து என்னை வந்து பார்த்தாங்க. ஒரே பையனா, பாவம், என்ன பண்ணுறது, சும்மா இருந்திருக்கணும். எவ்வளோ பணம் தந்தாங்க? எவ்வளோ வேணாலும் தர அவங்க ரெடி, நான் தான் வாங்கலை. அதான், வேறு எதுவும் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு தடவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அன்னைக்கே உனக்கு ஃபைலைஸ் கொடுக்கலாம் தான் வந்தேன். நீங்கள் கட்டின அமௌண்ட்டுக்கான பில் உங்களோட சீரியல் நம்பர் 331. ஐ டோனர் கிடச்சோடனே கூப்பிடுவாங்க, ஸோ 3 hours வர மாதிரி இருக்கும். எல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன 331? உங்கள் சீரியல் நம்பர் சார், 331 ஆள். நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்க. அப்போ 330 பேர் கண்ணு கிடச்சதுக்கப்புறம் தான் எனக்கு கிடைக்குமா? ஆமாம் சார். அது எப்போ கிடைக்கும்? அது சரியாக சொல்ல முடியாது சார், உங்களுக்கு அமைகிற டோனரை பொறுத்து இருக்கு. 2 வரலாம், 6 கிடைக்காதவங்களும் இருக்காங்க. என்ன விளையாடுறீங்களா? உங்க இஷ்டத்துக்கு ஒரு பேச்சு பேசுறீங்க. ஒரு நிமிஷம். என்னாச்சு சார்? இதெல்லாம் நாங்கள் டிசைட் பண்றது இல்லை, பிளைண்ட்னஸ் டிவிஷன் ஆர்டர் படி வருது. 6 வெயிட் பண்றதுக்காக நான் இன்னைக்கே பணத்தை கட்டினேன் சார். ஒரு நிமிஷம் சார், டென்ஷன் ஆகாது. எதுவாக இருந்தாலும் கே சொல்லுங்க. வாங்க சார், ஒரு நிமிஷம் கையெழுத்து. நீங்க வாங்க, வாங்க சார். கேடு, சாரி, வாங்க சார். ஏன் சார் கத்துறீங்க? இப்படி வாங்க, வாங்க சார். சார், இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இதுதான் ப்ரொசீஜர். கண்ணு கிடைக்கிற நேரத்தில் அவசர அவசரமாக பில்லாம் கட்டிகிட்ருக்க முடியுமா? அதுதான், முன்னாடியே வாங்கிடுவாங்க. 2 6 இப்போ சொல்கிறீங்க, முன்னாடி சொல்ல மாட்டீங்க? சார், ஒரு வழி இருக்குது. கொஞ்சம் செலவு பண்ணால் உங்களை ஃபஸ்ட்டு 10 கொண்டு வந்துடலாம். எவ்வளோ? 500,000. ஆப்ரேஷன் முன்னாடி கொடுத்துருவோம், ஃபிக்ஸட் ரேட். நீங்கள் படத்தை ரெடி பண்ணுங்கள், கண்ணுக்கு நான் கேரண்டி. என் தங்கச்சி பொண்ணு வில்லிவாக்கத்தில் கல்யாணம் பண்ணியிருக்காள்ல, அவள் புருஷனுக்கு நம்ம ஏரியாவிலேயே வேலை கிடச்சிருக்கான். வெளியே வீடு பார்த்துட்டு இருக்கா. என் தங்கச்சி பொண்ணு வேற எங்கேயாவது வீடு பார்த்து போகிறது நல்லா இருக்காதுல்ல? நீ வீட்டை காலி பண்ணி கொடுத்துருப்பான். வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன ரவி, ஆஃபீஸ்லேருந்து வரையா? ஆமாம் சார். வழக்கமாக இந்த டைம் தான் வரையா? இல்லை சார், இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன். இதில் உன் அட்ரஸ், ஃபோன் நம்பர் கொஞ்சம் எழுதி கொடு சார். நான் ஏற்கனவே எழுதி கொடுத்துருந்தேன். இல்லை, அது கிளியராக இல்லை, இன்னொரு வாட்டி எழுதி கொடு. வேணா கொடு. என்ன பிரச்சனை?
எதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுருக்கேன் ஒன்று தான் கேட்குறேன். எனக்கு நேரம் இருக்கிறது மட்டும்தான் தெரியும், சைடில் தெரியாது. ஆனால் என் பார்வையில் எந்த பிரச்சனையும் கிடையாது சார். மற்றபடி நான் பார்த்ததாக சொன்னதெல்லாம் உண்மை தான் சார். இது அந்த அரணோட ஆளுகள் தெரியாமல் பார்த்துக்கோ, அப்புறம் கோர்ட்டில் பாயிண்ட்டாக பிடிச்சிக்கோங்க. ஏற்கனவே இந்த கேஸில் வேறு எவிடன்ஸ் எல்லாமே பெரிய தலைவலியாக இருக்குது. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க பண்ணது சரிதான் ஜி. அன்னைக்கு நீங்கள் அப்படி பண்ணலன்னா இன்னைக்கு இந்த ரேட்டுக்கு வந்துருக்க மாட்டாங்க. நீங்கள் ஃபோனில் பேசும்போது கூட என்னடா இவ்வளோ கராரம்னு தோணுச்சு. சம்மாஜி, நம்ம ரேட்டை நாம தான் ஃபிக்ஸ் பண்ணோம். கீழே பார்த்துருங்க ஜி. ஆ, அட்வொகேட்டும் அருணோட அப்பாவும் வந்திருக்காங்க ஜி. அருண் மூலமாக பிளாக் பண்ணலாம், ஸ்டில் இந்த ஆள் கொஞ்சம் முக்கியம் சார். மிஸ்டர் ரவி, அட்வொகேட் சீதாராமன். ஹலோ. ஹலோ சார். அருணோட அப்பா சார். அருண், அஃப்கோர்ஸ் பார்த்துருப்பீங்க. ப்ளீஸ் உட்காருங்க நீங்கள். இட்ஸ் ஓகே, ப்ளீஸ். ஜி, நீங்கள் கேட்டபடியே 5 lakhs தரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ அட்வான்ஸாக 75,000 வாங்கிக்கோங்க. பேலன்ஸு கேஸ் முடிஞ்சவுடனே செட்டில் பண்ணிக்கோ. ஃபுல் அமௌண்ட்டை இன்றைக்கி தராதானே சொன்னீங்க. அது உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லை. உடனே இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை அரேஞ்ச் பண்ணுறது கஷ்டம். கேஸ் நடக்குது இல்லை, செட்டில் பண்ணிடலாம். அவ்வளோதான். இல்லை சார், மிஸ்டர் ரவிச்சந்திரன் இப்படி பண்ணலாமா? பணத்தை நாங்கள் பேங்க் லாக்கரில் வச்சிடறோம், கீ உங்ககிட்ட இருக்கட்டும், கேஸ் முடிஞ்சதும் நீங்களே எடுத்துங்க. இல்லை சார், கேஷை நீங்கள் என் கையில் கொடுத்துருங்க. பா, அவளே ஒரு என் காசுக்காக பின்னாடி சுத்தினவப்பா. இதெல்லாம் ஒரு கேஸுன்னு சாட்சிக்கு செலவு பண்ணிட்டு இருக்கேன். டேய் அருண், என்னடா பேசிட்டு இருக்க? இல்லை சார், நான் கிளம்புறேன். உட்காருங்க சார் ப்ளீஸ். பொறுமையா இருந்தா ஏதோ சின்ன பையன் தெரியாம பேசிட்டு இருக்கான். இதுல 1 lakh இருக்கு, இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க. கேஸ் முடிஞ்ச உடனே ஃபுல்லாக செட்டில் பண்ணிடலாம். கரெக்டாக சொல்லுங்கள், அன்றைக்கி அந்த வீட்டில் என்ன பார்த்தீங்க? நான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருந்தப்போ அருண் அந்த பொண்ணு வீட்டிலேருந்து வேகமாக வெளியே கிளம்பி போனார். ரொம்ப கோபமாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்புறம் நான் திரும்பி பார்த்தேன், அந்த பொண்ணு வந்து கதவை சாத்திட்டு உள்ளே போனாங்க. ஒரு நிமிஷம். அப்போது அருண் வெளியே போன அப்புறம் அந்த பொண்ணு அந்த வீட்டில் தான் இருந்திருக்கா? ஆமாம், வந்து கதவை சாத்திட்டு போனாங்க.
இது போதுமே, இது அப்படியே கோர்ட்ல சொல்லுங்க, மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தெரிஞ்சுக்கவும் விரும்பல. சம்பந்தம் இல்லாமல் அவங்களே 5 லட்சம் கொடுக்கும்போது நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும்? நான் கொலை பண்ணலன்னு என்னால் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ண முடியும். கேஸ் முடியறதுக்குள்ளே உங்கள் பேர் கெட்டு குட்டிச்சோர் ஆகிடும். பொம்பளைங்க மேட்டரில் மாட்டி எத்தனை பெரிய மனுஷங்க அசிங்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? நீங்கள் என்ன என்ன மாதிரி தனியாளா? உங்கள் பொண்ணு என்ன ஒரு 8 வயசு இருக்குமா? உங்கள் ஒய்ஃபு எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. குடும்பம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. நீங்கள் கொடுக்குற பணம் உங்கள் மொத்த வாழ்க்கையோட வேலை. ஆமாம், நீங்கள் லவ் மேரேஜா? எவ்வளோ பணம் வேணும்? 25 லட்சம். எனக்கு இருக்கிற லெவல் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் உனக்கு தெரியுமா? தெரியுமாடா? Do I look like a fool? I'll tear you into bloody pieces, you son of a... நான் பண்ண ஒரே ஒரு தப்பு அந்த பொண்ணோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு தான். ஒவ்வொரு தடவையும் அவளோடு இருக்கும்போது இதுதான் கடைசியாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஆனால் I just couldn't stop there. அதுக்கு காரணம் என்னோட வயசா இல்லை அவ பழகின விதமா என்னன்னு சொல்ல தெரியல. இபிகோ செக்ஷன் 302 கொலை குற்றம் என்ற பிரிவின் கீழ் அக்யூஸ்ட் ஆகிய ஏவன் அருண் ஸ்வேதா என்ற பெண்ணை கொலை செய்திருக்கார் என்பது அரசு தரப்பின் வாதம். இன் திஸ் ரிகார்ட் ப்ளீஸ் பெர்மிட் மீ டு கால் அப்பான் த கன்சர்ன்ட் போலீஸ் இன்ஸ்பெக்டர். கடந்த ஜூன் 22 காலை சுமார் 5 மணிக்கு
எனக்கு கிடைச்ச தகவலின்படி என் ஸ்டேஷன்லேருந்து நானும் அஞ்சு கான்ஸ்டபிளும் சம்பவத்துக்கு போனோம். அங்கே சுவேதாங்கிற பொண்ணு இறந்து கிடந்தாங்க, வயது 25. உடனே ஃபோரன்சிக் டீம் வரவழைச்சு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துட்டேன். அது போக அக்கம் பக்கத்தில் விசாரித்து அந்த பொண்ணு சம்மந்தப்பட்டவங்க, சந்தேகத்துக்கிடமானவங்க எல்லாத்தையும் டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டேன். ஏப்ரல் 16 எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி சார்ஜ் ஷீட் கோர்ட்டில் தாக்கல் பண்ணிக்கிங்க வரணும். இன்ஸ்பெக்டரிடமிருந்து வந்த கடிதத்தின் அடிப்படையில் நானும் என்னுடன் வேலை செய்யும் 3 டாக்டர்களும் இணைந்து என்னோட தலைமையில் ஸ்வேதாவின் உடலை பிரேத பரிசோதனை செஞ்சோம். பரிசோதனையின்படி அந்த பெண் இறந்ததற்கான முக்கியமான காரணம் என்னென்னா, கழுத்தில் 4 ஆழத்தில் விட்டு காயம், பயிற்றில் கூர்மையான ஆயுதத்தினால் குத்தப்பட்டு உடல் அருந்ததுனால தெரியும். அந்த வெட்டுக்காயங்களின்படி அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் போராடி இதற்கான டீடைல் போஸ்ட்மார்டம் போன்ற அந்த பொண்ணு உங்களுக்கு எத்தனை நாளாக தெரியும்? 6 தெரியும். உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு எந்த மாதிரி பழக்கம்? ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஷிப் தானா இல்லை அதுக்கு மேலே ஏதாவது? ஃப்ரெண்ட்ஷிப் தான், ஆனால் எங்களுக்குள்ள ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. சரி, சம்பவத்தன்னைக்கு என்ன நடந்தது? எப்பவும் போல தான் மீட் பண்ணோம். அப்புறம் அங்கே போயிருந்தேன், பேசியிருந்தோம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சண்டையாக மாறிடுச்சு, ஸோ கிளம்பி வந்துட்டேன். சண்டை எதனால் வந்துச்சு? அவன் கல்யாணம் பண்ணிக்கலாமா கேட்டான். ஸோ முடியாது சொல்லிட்டு வந்துட்டேன். ப்ளீஸ் மேக் எ நோட் ஆஃப் திஸ் பாயிண்ட். அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் எதுவும் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். போலீஸ் விசாரணையில் நீங்கள் அந்த பொண்ணு தெரியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அது பயத்தில் அப்படி சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் பயந்து தான் போய் சொல்லலாம் சொல்லுங்க சார். நீங்கள் இந்த பொண்ணோட சண்டை போட்டிருக்கீங்க, அந்த பொண்ணு கல்யாணத்தை வற்புறுத்தவே அந்த பொண்ணை அடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை, தட்ஸ் ஆல் யுவர் ஆதர். சரி, ஏவன் அருண் அந்த வீட்டில் எத்தனை தடவை பார்த்துருக்கீங்க? நிறைய தடவை பார்த்துருக்கேன். சில நேரங்களில் ஏர்லி மார்னிங் கிளம்பி போகிறதையும் பார்த்துருக்கேன். ஆக ராத்திரி பகலாக அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறது தான் உங்கள் வேலை. இல்லை, என் வீட்டு பால்கனிலேருந்து சிரட்டு பிடிப்பேன், அப்போ பார்த்துருக்கேன். ஓகே, சம்பவத்து அன்றைக்கி என்ன நடந்துச்சு? நான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டுருந்தேன். அப்போ அருண் அந்த பொண்ணு வீட்டிலேருந்து ரொம்ப கோபமாக காரில் ஏறி போகிறத பார்த்தேன். அப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டேன். அந்த பொண்ணு வாசலுக்கு வந்து கதவு சாத்திர மாதிரி ஏதாவது பார்த்தீங்களா? அப்ஜெக்ஷன். இல்லை, அதுக்கப்புறம் அந்த வீட்டில் ஆள் நடமாட்டமே இல்லை. ஒரு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல
அந்த பொண்ணு வீட்டுக்கு அடிக்கடி ஒரு பையன் வருவான்னு சொன்னீங்க, அதை இந்த ஆள்கிட்ட சொன்னியா? அதையே நான் சொல்லணும். ஒன்றுமே பண்ண வேண்டாம், சும்மா பணம் தரேங்கிறாரு. அப்புறம் என்ன? அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உங்களை யாரும் பார்க்கலையா? பார்க்கலன்னு நினைக்கிறேன். சரி, அந்த ஆளை எப்படி கான்டெக்ட் பண்ணுவேன்? என் ஃபோன் நம்பர் வாங்கிட்டார், கூப்பிட்றேன். கொலகாரனுக்கு போய் இவ்வளோ மரியாதை கொடுக்குற அவரு இவரு என்ன? அவரை பார்த்தா கொலை பண்ணுற ஆள் மாதிரி தெரியல. நல்லா தெரியுது. நீ ஆபரேஷன் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்ட? அப்படி இல்லை, நான் போலீஸ் இருக்காங்க, அவங்க கண்டுபிடிக்கிறேன். ஆமாம் ஆமாம், அதான் நமக்கு வசதி. பெண்ணா, அந்த ஆளு நான் பணம் வாங்குற தப்புங்கிறீங்களா? ரவி, சரி தப்புன்னு எதுவுமே இல்லை. நீ ஒரு முடிவு பண்ணிட்ட, அதையே நானும் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். எது தேவையோ அதான் தர்மம். பார்த்து சொல்ல போதும். எத்தனை வருஷம் வாங்கியிருக்கீங்க? அஞ்சு வருஷமா சார். குளம் நடந்தனைக்கு நீங்கள் தானே இருந்திருப்பீங்க? இல்லை சார், நான் வெளியில் போயிருந்தேன். நீங்கள் இருந்திருப்பீங்களம்மா? ஆமாம் சார், இருந்தேன். அந்த பொண்ணு வீட்டுக்கு யார் யார் வருவான்னு தெரியுமா உங்களுக்கு? ரெண்டு மூணு பேர் வருவாங்க சார். நாங்கள் அடுத்த வீட்டில் எட்டி பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். என்னையா சொல்ல வரங்களே, சொல்ல விட மாட்டேங்கிறேன். அப்புறம் என்ன சார், எங்களுக்கு 1000 வேலை இருக்குது சார். ஸ்டேஷனுக்கு வீட்டுக்கு அலைய முடியாது சார். இப்படியே சொல்லுங்கப்பா, குளகாரனை கண்டுபிடிச்ச மாதிரி தான். யாருக்கிட்ட என்ன பேசுறது? போடுவீங்களா? லெமன் ரைஸ் நான் பண்ணதுதான், இன்னைக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. என்னது இது? நான் பியூர் நான் வெஜிடேரியன். மொத இது எடு. ஓவரா பேசுறேன். ஒரு நாள் தான் நல்லா வருது. ஏய், நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஹலோ. ஹலோ ரவி. ஆமாம், நீங்கள்? விஜய் பிரகாஷ். மீட் பண்ணலாமா? பண்ணலாம் சார். ஓகே, 2:00 ரெசிடென்சி ஓட்டிங் முன்னாடி வந்துடுங்க. ஓகே.
திங்ஸ். எனக்கு நீங்கள் பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ வேணும்? மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய். போய் சொல்லாதம்மா. ஆ இருக்கு சார், போய் சொல்ல போறேன். ஆபரேஷன் அமௌண்ட் 4,82,000. எவ்வளோ? 4,82,000. இல்லை, 3,20,000 சொன்னாங்க. சர்ஜன் சார்ஜஸ் 3,22,000 சார். ஆன்சிஷியாஃபி, ஃபார்மசி, பெட் சார்ஜஸ், அப்புறம் வந்து ஐசியூவில் வேற ஒன் டே ஸ்டே பண்ணணும். ஸோ ஓவராலாக 4,82,000 கரெக்டாக இருக்கே. நான் டாக்டரை பார்க்கலாமா? இப்போ பார்க்க முடியாது சார். ஆன்சிஷியா இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ண முடியாது சார். யூஷுவல் சார்ஜஸ் தான். ஹலோ. ஹலோ சார், நான் ரவி பேசுகிறேன். எந்த ரவி? அதான் சார், ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பணம் வாங்கிட்டு போனேன். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார், பணம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. ரவி, ரவி, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, பதிலாக நீங்கள் கேட்டதை நான் கொடுத்துட்டேன். இனிமேல் பேசுகிறது சரிங்க சார். நல்ல பொண்ணு சார், கொடுத்த துணியை கூட வாங்கலை, ராத்திரியே செத்துட்டுருக்கு. வீடு பூரா ரத்தமா, வாடை ரெண்டு வீடு தள்ளி அடிச்சிருக்கு. மாடியை வாங்க கூட யாருமே வரலையா.
உங்களுக்கு பழக்கம் தானே சார்? இல்லை, அன்னைக்கு ராத்திரி அந்த ஊட்டாண்ட உங்களை பார்த்தேன். பார்த்த போலீஸ்காரர் ஒருவரையும் அந்த கும்பல் கொன்று ஆற்றில் வீசி இருக்கிறது. அந்த கும்பல் கொன்று ஆற்றில் வீசி இருக்கிறது. இத்துடன் செய்திகள் முடிஞ்சு போச்சு. பார்த்தா பிராடு பயமா இருக்கா? இவனை போய் பாவாங்கிற புதுசா வந்த கான்ஸ்டபிள் ஆர்வ கோளாறு ஏதோ பண்ணிட்டான். ஆனா ரொம்ப நேர்மையான பையனே. அப்படியா? டேய் கட்ட ஊத்துற நீ ரொம்ப நேர்மையான போலீஸாம்ல, உங்க ஆளே சொல்றாரு. பேசாம என் கூட சேர்ந்துக்கிறியா? சேர்ந்துக்கிறேன் சார், சேர்த்துக்கிறேன். விட்டுருக்கேன் சார, சேர்த்துக்கிறேன் சார். சொல்லல சார், சார் 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 சார். ஒரு வாரத்துக்கு எந்த போலீஸ்காரனும் இந்த பொருளை தேடி என் வீட்டு பக்கம் வந்துடக்கூடாது. புரியுதா மாமா? வேம்பு கட்ட போட்டுலாமா? நல்லா இருக்கும். நிலவாசம் பிடித்தானே வேம்பு வேணா? அது மகமாய் மாதிரி காலையில் மிதிப்படும். பூவாசம் போட்டுக்கிறீங்களா? இது நல்லா இருக்கு. ஏங்க அது ஏகாம்பரம் தானே? ஆமா அவர்களே. ஏன் இல்லை, சும்மா கேட்ட. என்னாச்சு? வந்த உடனே போயிட்டானுங்க. பேரம் படிலையோ? என் கடன் தெரிஞ்சு பயந்து போட்டாங்களா? ஒன்று இந்த ஊர், நாளைக்கு உங்கள் பையனுக்கு பொண்ணு பார்க்க போகிறேன்னு சொன்னீங்கல்ல, எந்த ஊருன்னு கேட்டேன். குருங்குளம். குருங்குளம். இதை கூட மறந்துட்டீங்க. இந்த வயசான காலத்தில் என்ன பண்ண போகிறீங்களோ? வீட்டுக்கு ட்ரெஸ் எடுத்தேன், அப்படியே உங்களுக்கும் எடுத்தேன். வச்சுக்கங்க. என்ன மாமா, நம்ம வீட்டுக்கு தானே துணி எடுக்க போனீங்க? விட்டா ரேஷன் கார்டில் பேர் சேர்த்துக்க போல இருக்கு. இப்படியே தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுங்க, ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஆஃப் வைக்க போகிறேன். எந்திரா, எந்திராங்கிறல்ல. என்ன தெரியும் எங்களை பற்றி உனக்கு? சுந்தரத்தை
பத்தி ஏதாவது தப்பா பேசினா வாய கழிச்சு போத வாக்குறேன்மா. நான் நோடுறேன் பேஸ்புக்கு நின்று நோடு. பக்கத்து வீட்டு பொண்ணு சும்மா சேஃப்டிக்கு. எங்கள் அம்மாட்ட கேட்டேன் பொண்ணு எப்படின்னு. பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பாடா, மற்றெல்லாம் நீயே நேரில் பேசிக்கன்னாங்க. உங்களை நம்பி என் வாழ்க்கையை ஒப்படைக்கலாம்ல. தாராளமா, என் பொண்ணை பற்றி நான் பெருமையை சொல்லக்கூடாது. வேணாலும் அக்கம் பக்கத்தில் கேட்டு பாருங்களேன். சீச்சி, இல்லை நெசமாக தான் சொல்கிறேன், கேட்டு பாருங்கள் சொல்லுவாங்க. என்ன கேட்காம எந்த விஷயம் அவள் பண்ண மாட்டேன். கருமோ இந்த கால் அரப்பு வரை சுற்றிக்கிச்சு, அதனால என்னால் எந்த வேலைக்கும் போக முடியல. எல்லா வேலையும் ஒத்தையாக இழுத்து போட்டு அவள் தான் செய்வான். ஆனால் கோபமே வராது. கோவம் வந்துச்சுன்னா டப்புன்னு கெட்ட வார்த்தைலாம் பேசிடுவேன். நீங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். என் பிள்ளை கதிர்க்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. மெட்ராஸ்ல வேலை பார்க்குறான், சொல்லியிருப்பாங்களே. கை நிறைய சம்பாதிக்கிறான். நாங்களும் ஊர்ல வசதியா தான் இருக்கோம். எங்க வீட்டுல கஷ்டம்தான். என் தங்கச்சி வயசு வந்த அப்புறம் தான் தனியாவே டாய்லெட் கட்டினாங்க. எங்க அப்பா கடை வாங்கி தான் என்ன படிக்க வச்சாரு. இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு இடத்துல இருந்து பொண்ணு கேட்டு வந்தாங்க. பல்லம், புரத்த நாடு, அந்த திங்கிற பல்லவனை சொல்லுங்க. சூரக்கோட்டை, சூரக்கோட்டை ஒரு டாக்டர் வந்தா மூக்கு புடைச்சிக்கிட்டு அவனை பற்றி சொல்லுங்க. நான் கொடுத்துருவேனா? தாய் இல்லாத பொண்ணு இங்கேயும் கஷ்டப்பட்டு அங்கேயும் கஷ்டப்படக்கூடாது இல்ல? அதான் நல்ல இடமா பார்த்து கொடுக்கலான்னு. இதுக்கு முன்னாடி ரெண்டு இடத்துல இருந்து என்ன பொண்ணு பார்க்க வந்து வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்க தேர்டு. ஏன் வேணான்னு சொன்னாங்க? என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். நான் கூட போயிட்டா என் அப்பாவை யார் பார்த்துக்குவா? அதனாலதான் கல்யாணத்துக்கு அப்புறம் என் கூடவே எங்க அப்பாவை கூட்டிட்டு வருவேன்னு சொன்னேன். எல்லாம் ஓடிட்டாங்க. உங்களுக்கும் அதேதான். ஏகாம்பரம் தெரியல, மரக்கடை வச்சிருக்காருல்ல அவரு தான். ஓ, மரக்கடை ஏகாம்பரமா? கீழ வாசல்ல கொஞ்சம் தாடி வச்சிருப்பாரு. எப்பவும் வெள்ளக்காரில் போவார்ல. போன மாசம் ஒரு கொலைக்கேசில் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்களே அந்த ஏகாம்பரம். உள்ள போனா உங்களை தனியா கூப்பிட்டு பொண்ணு பிடிச்சிருக்கா கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்பாங்க. என்ன சொல்ல போறீங்க? யார பார்த்து திருடுங்கிற? இந்த வயசுல எங்க அப்பா உழைச்சு சம்பாதிக்கிறவரா? அவர் முன்னாடி கை நீட்டினதுக்கு உன்னை சாவடிச்சிருக்கணும். ஏதோ வீடு தேடி விட்டு சும்மா போறேன். உனக்கும் பிடிச்சிருந்தா சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆசையா அங்க வேலை பார்க்கணும்னு நானும் நின்னுலாம்னு தான் யோசிக்கிறேன். நான் நின்றுட்டு அவனுக்கு யார் இருக்கா? அவனை யார் பார்த்துக்குவா? நம்மளை மாதிரி நாமளும் பிள்ளைய பத்து வச்சிருக்கேன். வவ்வால் தரையிலையா நடக்கும், தலையில தான் தொங்கும். ஏய் டாடி, இதே
ஃபீல் இருக்குங்களா? ஏதாவது சொரணா இருக்குங்களா? கொஞ்சம் வலிக்குது டாக்டர். ரொம்ப ஃபைனல் ஸ்டேஜஸில் இருக்கு. இதுக்கு முன்னாடி எங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? அது வந்து நம்ம முருகேசம் பட்டி கடை அங்கேயே தான் ட்ரை சுண்ணா வாங்கி தேய்ச்சிட்டு சரியாக போயிரும் சரியாக போயிரும் படுத்து கிடச்சி. பேஷண்ட் நிலவரில் இருக்கட்டும், சுகர் செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஆப்ரேஷன் தேட்டர் ஃப்ரீயாக ஆப்ரேஷனில் வேணாம், ஊசி ஈசி போட்டால் சரியாயிரும். நர்வ்ஸ் எல்லாம் பர்ஸ்ட் ஆகிற ஸ்டேஜில் இருக்கீங்க, கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணியே ஆகும். இல்லை ஃபியூச்சரில் உங்களை நடக்கவே முடியும். காலத்தில் எடுக்கணுமோ சொல்லுங்க. ஆப்ரேஷன் பண்ணிடலாம் டாக்டர். சேம் கேஸ் நீ வேற முடிச்சுல்ல நெஞ்சொலிக்கணும் போட ஊப்படி உங்களை சாய் இப்போ பக்கத்தில் கிடக்கிறேன் தெரியுமா உனக்கு? ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ டாக்டர் ஆகும்? ஆ பில்லிங் செக்ஷனில் கேளுங்க, ஒரு 75 to 80,000 ஆகும். என்ன பேச விடுமா? சம்பந்தி வீட்டுக்காரங்க கேட்டதை விட 1 லட்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணிடலாம். நான் கிளம்பிட்டேம்மா, நீ மத்த வேலையெல்லாம் பாரு, நான் வந்துட்டு இருக்கேன். என்ன போன வை சும்மா 99 எப்பவே நம்ப மாட்டான். சும்மா தோணும் பையன் கல்யாணமா? இல்ல பொண்ணுக்கு கல்யாணம். இந்த ஏரியா? ஓ இந்த பக்கம். பாரு கிட்ட வராத, ஒன்னா கேளு, கிட்ட வந்தான்னு வச்சுக்க என்ன பண்ணுவேன் தெரியுமா? வா வாய வாய வா, கண்டுபிடிச்சிக்கலாமா? எங்க ஆய சத்தியமா கண்டுபிடிச்சுவேன். வா வாய வந்துதான் பாரு. அந்த பய இருக்கணும், கித்தான கட்டிக்கின்னு சிங்காரம் பண்ணிக்கின்னு வந்தா பூ சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாலாம் அசந்த போய் நின்னாடலாம். வா வாடி வா. யாருக்கிட்ட பிச்சிருவேன் பிச்சு. Thank you.
இல்லாமல் வச்சிருந்தது தான் உங்கள் பின்னாடி ஐதீனம் வந்துடுற பார்க்கல நீங்கள் பார்க்கல எங்கே இருக்காரு ஒன்று அங்கே இல்லை கொடுங்க தெரிஞ்சு தான் நான் கொடுத்துட்றேன் போடாது லாரி எங்க நின்னுச்சு லாரி ரிப்பேர் ஆகிருந்துச்சு சார் ஆனா எங்கன்னு தெரியல சார் சரி ஏண்டா பஸ் கேஸ்க்கு ஒரு கூட்ட தேவுக்கு வந்திருக்க உள்ள காலை வச்சா காலை வெட்டி விடுவேன் நீங்க ரெண்டு பேரும் வா சொல்றா
அந்த லாரி மரத்துக்கிட ரெண்டு நாளா ரிப்பேர் ஆயிருச்சு சார். சரி, காலையில இருந்துச்சு பார்த்தா அந்த லாரி எடுத்துட்டு போயிட்டானுவோ. அப்ப குழந்தை குழந்தைய லாரியோட போயிடுச்சு சாமி. நேத்து பூரா தடி காணும், நீங்க தான் அதை கண்டுபிடிச்சீங்க. ஒரே புள்ள சார், எப்படியாவது கண்டுபிடிச்சு. ரோட்ல நின்ற லாரிக்கு பின்னாடி குழந்தைய தொட்டில் கட்டி விட்டாளா? ஐயோ ஐயோ, நாங்கெல்லாம் படுத்து கிடப்போம். இருந்தா எங்க வேணாலும் இருக்கியா? மூஞ்சிக்கு போகிறேன் பாரு, போறா போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போ. சரி சார். டேய் சார், கையெழுத்து போட தெரியுமா? போடுவேன் சார, ஏழாவது வரைக்கும் படிச்சிருக்கேன். ஓ, ஏழா போறீங்க படிச்சிருக்கீங்களா? இங்க வாங்க. குழந்தைய எங்க கட்டி விட்டீங்க? அந்த லாரிக்கு பின்னாடி தொட்டில. ஏடா இப்ப படிச்சிருக்கீங்க பீத்திக்கிறேன். குழந்தைய லாரிக்கு பின்னாடி கேட்டேன். கமலஹாசன் சார், பஸ் ஸ்டாப்ல ஒரு பெரியவர் இந்த பேக்கை மிஸ் பண்ணிட்டாரு. அங்க ஒரு கிழவன் பெரியவர் அங்க இல்ல, என்ன பண்றது எனக்கு தெரியல. அதான் ஸ்டேஷன்ல வந்து கொடுத்துடலாம். அதோ ஈரேஷன் பண்றீங்களோ? அங்கேயே வெயிட் பண்ணி இந்த பேக்காரன்ட்டே பேக் கொடுக்க வேண்டியதானே, எதுக்கு இங்க வந்தீங்க? ஏமா, ஒரு கம்பி எடுத்துட்டு வா. முக்கியமான பொருள் இருக்கும் சார். அது அப்படி உனக்கு தெரியும்? சார், பெரிய ஒரு பொருள் அதை பற்றி ஃபோனில் பேசியிருக்கோம். அதை பற்றி சொன்னீங்களா? எனக்கு நீ படிச்ச பெரிய கடப்பறையை வைத்தரேன், உள்ள விட்டு நோண்டு, நிறைய கிடைக்கும், பீஸ் கட்டிடலாம். ஆபரேஷன் சக்சஸ். சார், நீங்க அந்த மேனேஜர் கிட்ட பேசி கொஞ்சம் உன்னை கேஸ் ஃபைல் பண்ணாம அனுப்புறதே பெரிய விஷயம். இதுல வேற ரெக்கமெண்டேஷன் தர்றாங்களோ? இங்க அட்வான்ஸ் தானே, உங்க யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா வாங்கி கட்டு. மெட்ராஸ்ல யாரும் தெரிஞ்சவங்க இல்லையோ? சார், அவங்கள எனக்கு தெரியும். உனக்கு ஒருத்தன் மட்டும் தாயா? எல்லாமே தெரியுது. பாத்தீங்களா?
ஏடிஎம்லாம் திருடுவியோ? உங்கள் அப்பாவுக்கு என்னாச்சு? ஆ, மறுபடியும் என்ன மாதிரி யாராவது பொண்ணுங்கன்னு பார்க்க வந்தாங்களா? இல்லை ஆஸ்பத்திரி எங்கன்னு சொன்னால் நான் வந்து மன்னிப்பு கேட்பேன். வேணாம், ஏற்கனவே என் அப்பா உடம்பு சரியில்லாம தான் இருக்காரு. மறுபடியும் நீங்கள் பார்க்க வந்து சீக்கிரமாக என் அப்பாவை மேலே அனுப்பிடாதீங்க. ஒன்றும் வேணாம் சாமி. ஹலோ, சாரி சார், நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன். நீங்கள் வேறு யாராவது பார்த்துக்கிறீங்களா? ஆமாம் சார், என் மாமனார் கிட்னியில் ஓட்ட. வீட்டுல ஆள் வந்துக்கிறாங்களா? அக்கா கூப்பிட்டான், போங்க. பெட்கா சார் தருவா? என்ன ஓடியா போயிடுறாங்க? கரண்ட வா. சேன் எங்கடா போடு? பழைய அப்பார்ட்மெண்ட். காசு வாங்கி போடு. சரிண்ண. அஞ்சு கோடி ரூபாய். சேர்த்துக்கிட்டு சொல்லி பொருள் வந்துச்சுன்னு தாசு வாங்கி வந்துடும். ஐயா, நீங்கள் காசு வந்தோடனே கிளம்பிடலாம். கக்கூஸ் எங்கே இருக்கு? அங்கே ரைட்டில் பாத்ரூம். ஃபோன் அடிக்குதுண்ணே. பொண்டாட்டி தான் சேகர். எத்து பேச வேண்டிதானே? ஏன்னா ஏன் வாயை பார்த்துனுங்கிற சேகர்? பொண்ணுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் வச்சுருக்கேன். அதான் தெரியுமா, கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுக்கு நகை போடுறேன்னு சொல்லியிருக்கேன். அதான் மாப்பிள்ளை விட்டுருக்காருங்க, விடாமல் கேட்டுகிட்டே இருக்காங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சேகர். தானே
பத்தாயிரம் ரூபா இருக்கு. பதினேழு சவன் நகை போடுறேன்னு சொல்லியிருக்கேன். 4 லட்சத்துக்கு அவன் சேர்க்கறேன். என்னண்ணே சேட்டிகிட்ட போய் பணத்தை வாங்கிமாண்ணே, நம்ம கமிஷனே 10 லட்சரூபா வரும், அதில் பார்த்துக்கலாம். என்ன தயங்குற, என் மேலே நம்பிக்கை இல்லையா? வழியில உங்க பொண்ண பார்த்தேன், நீங்க ஹாஸ்பிடல்ல இருக்கிறது தெரிஞ்சது, அதான் பாத்துட்டு போலான்னு நம்பிட்டோம். என்ன தேடி ஆஸ்பத்திரி வரைக்கும் வந்திருக்காரு, அவரை போய் கிண்டல் பண்ணிக்கிட்டு. அப்புறம் தம்பி பொண்ணெல்லாம் கிடைச்சிச்சா? இல்லை, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதான் ஊர் மேய்ஞ்சிட்டு இருக்கேன். வழியில் வந்து வழியோட போக வேண்டியதானே, ஆஸ்பத்திரி வரைக்கும் கூட வந்திருக்க. ஆய் மாதிரி உனக்கடா தெரியும் குமார், நான் மன்னிப்பு கேட்க தாங்க வந்தேன். அன்னைக்கு எங்கள் அப்பாவை நீங்கள் அடித்த ஆத்திரத்தில் தப்பு தாங்க, மன்னிச்சிருக்கேன். அப்புறம் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் எனக்கு தெரியாது, அதனால தான் உங்கள் பொண்ணு பின்னாடி வந்தேன். நான் வரேன். தம்பி வராத. மறுபடியும் பேக் தூக்கி எங்க அனுப்பிட்டேன் கேட்குறேன்ல. பழனி அண்ணா வீட்டுக்கு, பழனி வீட்டுக்கு எதுக்கு போகிறேன்? அவன் ஊரில் வந்தாலும் நம்மளை பார்க்க வர மாட்டான். பின்னாடி ஒரு இடம் இருக்கு, அங்க போய் உட்கார முடியுமா? பாட்டுக்கு நாய் மாதிரி கத்திட்டு இருக்கேன்,
இந்த பேக் தூக்கி வெளியே போடுறா. எதுக்கு? லாக் பண்ணிலாம் வச்சிருக்கு. ஏதாவது முக்கியமான பொருளா இருக்க போகுது. இங்கே இருக்கட்டுமே. ஆமா, உள்ள கட்டு கட்டா பணம் வச்சிருக்கான். என் ஆபரேஷனுக்கு வந்து கட்ட போறான். பேக் தூக்கி வெளியே போடுறா. இங்கே இருக்கட்டும். நீங்க இல்ல ஒரு போன் போட்டு சொல்லிடுங்க. சொல்லு சேட்டு. சேகர், சதாசிவன் கிட்ட ரெண்டு ரூபா கொடுத்துருக்கேன். போர்ட்லாண்ட் போயிட்டு சேட்டு, சரக்கோட மதிப்பு அஞ்சு கோடி ரூபா. பார்ட்டியை வேற ஊருக்கு அனுப்பாம வீட்லயே வச்சிருக்கேன். இப்ப போய் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபான்ற போர்ட்ல. நான் கண்ணிலே பாக்கல. உன்ன நம்பி ரெண்டு ரூபா கொடுத்துருக்கேன். போர்ட்ல முதல்ல கைக்கு வச்சோம், செக் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை நாளைக்கு கொடுக்குறேன். வச
சார் போன் அடிக்க பாருங்க. கொண்டாட்டிருக்காங்க, பக்கத்தில் தான் வீடு. 10 நிமிஷம் வண்டி நிறுத்தினீங்கன்னா வீட்டில் போய் பேசி வந்துடுவோம். எடுத்துக்கிட்டோம் எடியா கையா பெரிய பட்டம் 15,000 போட்டுருவோம். நாங்களே கொண்டு வந்து கொடுத்துருவோம். நாளைக்கு மட்டும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது காசு இல்லைன்னு சொன்னேன். தாலி எடுத்து ஒவ்வொன்றிலையும் விட்டு அனுப்பிச்சிட்டு சார் பெயிண்ட் அடிக்கணும்னு சொன்னீங்களா? மெட்டீரியல் எல்லாம் வாங்கணும், ஒரு 7,000 ஆகும் சார். சேட்டு 2 ரூபா தானே கொடுத்துருக்கான், இன்னும் 3 ரூபா வரணும்னே வந்துட்டோம். என்னண்ணே ஏன் மேலே நம்பிக்கை இல்லையா? போய் விட்டு வண்ண. இந்தாங்க சேட்டு 2 ரூபா தானே கொடுத்துருக்கான், காத்தால 3 ரூபா வந்துருக்கான். வந்தவொடனே நீங்கள் கிளம்பிடலாம். ஏகாம்பரத்துக்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டேன். ஏகாம்பரத்துக்கிட்ட நான் அப்பவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேனே, எனக்கு ஓகேன்ட்டாரு. உங்ககிட்ட சொல்ல. ஓ, உங்ககிட்ட ஃபோன் இல்லை அண்ணே. புது ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஓகேவா உங்களுக்கு? புதுசுண்ணே, நல்லாயிருக்கும் அண்ணே. பணத்தை எப்படி நீங்களே பத்திரமா வச்சுப்பீங்களா, இல்லை நான் உள்ளே வச்சுருந்துட்டு காத்தால தட்டுமா? உங்களுக்கு நம்பிக்கைலாம் வேணாம் அண்ணே, நீங்களே வச்சுங்க. நீங்களே பார்த்து காத்தர எடுத்துங்க. தேங்க்ஸ் கதைன்னு சொல்லுங்க. காலே
டேய் காளி, படிக்கிறதே ஏதோ நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வாடா. படிச்சா கல்லூரி பேசாம படுங்க. ஏய் எங்கிறதுக்கு ஏதாவது கடலை முட்டாய் ஏதோ வாங்கிட்டு வாடா. வாய் நமன வந்தது ஒன்னா ரெண்டா தலைமை. என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. அதான் எல்லாம் சொல்லி கொடுப்பீங்களா? சாப்பிட சொல்லி கொடுக்குறீங்க, தலைவர சொல்லி கொடுக்குறீங்க, பேட்டி கட்ட சொல்லி கொடுக்குறீங்க. நான் என்ன குழந்தையா? நீ எனக்கு குழந்தை வேண்டா. ஹலோ 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 ஹலோ, ஒண்ணு கேக்கல. இந்த பேஸ்புக்ல போட்டிருந்தீங்க, அந்த பேக் எங்க இருக்கு? என்ன கலர் ஷர்ட் போட்டிருந்தீங்க? கிரே கலர் ஷர்ட், கருப்பு பேண்ட்டு, நெத்தில பொட்டு, கருப்பு கண்ணாடி. உங்க பேக்ல சார். ஏய் அது நான் இல்லடா. மொப்ப ஏண்டா, மொப்பங்கிட்ட ஒரு பொருளை கொடுத்து மாத்த சொன்னா அவன் உங்ககிட்ட கொடுப்பான், அதை நீ பேஸ்புக்ல போட்டு விளையாடியோ. டேய் அது 5 கோடி ரூபா சரக்கு, இன்னும் 1 ஹவர்ல குரங்கு பேக்கு என் கைக்கு வந்து சேரல. உன் குடும்பத்துல ஒருத்த கூட உள்ளிட்டு இருக்க மாட்டீங்க. நீ யாரா? நானா? வந்து பார், உனக்கே தெரியும். நேத்து ஒருவார் நீங்க சாயங்காலம் ஆயிடுச்சு, மறுநாள் காலையில் ஆயிடுச்சு, ஆள் காணுமாண்ணே. எதாவது தகவல் தெரிஞ்சிருந்தே? ஒன்றும் தெரியல சேகரே. சேட்டு வேற காசை வச்சுன்னு ஃபோன் பண்ணினே இருக்கான். அவனுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னே தெரிலண்ணே. நான் வேணா பசங்க நினச்சி தேட சொல்லிட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சேகரே. எங்கே போயிட போறாரு? என்ன பார்த்துக்கிறேன். நம்பிக்கையான ஆளாக வச்சிருக்கூடாதா? அதான் சேகரே, நான் பண்ற பெரிய தப்பு. எவனாவது இன்னைக்கு பேசினான்னு வச்சுக்கேன், ஒசுக்குன்னு நம்பிடுவேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. வயசான காலத்தில் எங்க போயிட போறாரு? தேடி கண்டுபிடிச்சிருவோம். வச்சிட்டுமா? ஏகாம்பரம் இங்கதான் வந்து நிற்கான். ஏ கலா, ஊருக்கு போறியாடி? நல்லா வந்துடும், வாயில அசிக்குமா. பிள்ளைங்க எவன் பாக்குறேன்? ஏய் என்ன பின்ன என்ன, உனக்கு இஷ்டம் வந்தா போனுவே, இல்லனா வானானுவே. நான் எங்கே போல சாமி, ஆளை விடு. ஏ கோவத்தில் சொல்லிட்டேன்டே, நானே டிக்கெட் கூட சொல்கிறேன். போய் எதுக்கு என்ன போன்னு விரட்டுறேன்? ஏ எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது, காசு தேவையாகுதுல்ல, வேலை வந்துக்குது. அதான் என்ன, இன்னைக்கு ஒரு நாள் உன்னை இங்கே விட்டு போன மாட்டோம். 1 கோடி ரூபாய் தான் என் காலில் கொட்ட போற. ஆமா என்ன ஓமா, பிள்ளைக்கு வேற ஸ்கூல் இருக்குது, இவளுக்கு வேற டியூஷன் லீவ் சொல்லணும், என் துணியெல்லாம் வேற அயன் பண்ணாமல் கிடக்குது. ஏமா தாய், காலங்காத்தால எதுக்கு சண்டையை போட்டுக்கிட்டு இருக்க? அவன் சொல்றாங்கல்ல, புறப்பட்டு போறது
மா ப்ளீஸ் மா போயிட்டு வரலாமா? ஏய் போயிட்டு வாடி. ஐயா சொல்கிறான்ல போன ஒரு வாரம் அவன் வர்றதுக்கு, பரவாயில்லையா? ஒரு மாதம் கழிச்சு வா. பஸ் ஏற்றிட்டு வந்துடு. அருணா சரி இன்னைக்கு பணம் கொடுத்துருவாங்க. கொடுத்துருவோம். எப்படி நீங்களா எடுத்துட்டு போயிடுவீங்களா இல்ல பசங்களை கூட அனுப்பட்டுமா? நானே கூட வரணும்னு வரேன். நானே கொண்டு போயிருவேன். ஏகாம்பரத்துக்கிட்ட நீங்க எவ்வளவு நாள் வேலை பாக்குறீங்க? ரொம்ப வருஷமா. நீங்க ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க, ஜாதிக்காரங்க, பின்ன இவ்வளவு நல்லவராகிறீங்க, அண்ணால் கிட்ட போய் சகவாசம் வச்சுக்கிறீங்க. ஊருக்கு தான் அவன் கிட்ட எனக்கு நல்லவன். ஒரு கதை சொல்றேன் கேக்குறியா? எங்க அப்ப ஒரு துப்பு கேட்டவன், கோவம் திரி கிட்ட தெரியாது. ஆனா ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ளைன்னு வந்த வந்த ஏழட்ட பத்து போட்டேன். கடைசியில் ஒரு பிள்ளைய பார்த்தான், அவத்த பிள்ளை கையும் விலகாது காலும் விலகாது. அவங்களுக்கு இதை வச்சு காப்பாத்தணும்னு ஆசை இல்லை, அப்படியே இருந்து போச்சு. அதுக்கப்புறம் அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணி வாக்கப்பட்டு போயிட்டாளுங்க. இவங்களும் அண்ணன் தம்பின்னு கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. இந்த வீடை மட்டும் அவங்க ஆத்தா அப்படியே சுற்றி சுற்றி வந்துக்கிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நேரத்தில் இவங்களும் போயிட்டாங்க. அப்புறம் வந்தாங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம். எதுக்கு பண்ட பாத்திரம் அண்டா குண்டா பகிர்ந்துக்கிறதுக்கு? சண்டை, ஒரே சண்டை. இது எனக்கு வேணும், அது உனக்கு வேணும், நீ வச்சுக்கிறியா நான் வச்சுக்கிறியான்னு ராத்திரி பூரா சண்டை. அப்புறம் ஊர் பெரிய மனுஷன் வந்து காலையில பேசிக்கலாம் படுங்கன்னாங்க, படுத்துட்டோம். அன்னைக்கின்னு ஒரு திருட்டு பய வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டோம், கண்டுபிடிச்சிட்டாங்க, கட்டி போட்டாங்க, மாட்டிக்கிட்டான். காலையில் பார்த்தா அண்டா குண்டா பண்ட பாத்திரம் பீரோ மரச்சேரு கட்லு உடஞ்சு போன கிடியாரம் சைக்கிள் எம்ஜிஆர் போட்டோ அதை மொத்தம் குமிச்சு வச்சிருக்காங்க. எல்லாம் சுத்தி நிக்குது. அண்ணா பொண்ணுக்கு வருது, வண்டியை உரம் கட்டுமா? என்னமோ இருக்கு. நகட்டி பார்த்தா அந்த பெட்டிக்கு பின்னாடி இந்த பீடை உட்காந்துருங்க. பெரியவர் பார்த்தாரு, பிள்ளைங்களா உங்களுக்கு இஷ்டப்பட்டதெல்லாம் எடுத்துட்டீங்க, இதை யாரு கூட்டிட்டு போறது? இந்த பேடியை யாரு வச்சு வளர்க்கறது? ஒருத்த பேசல, அக்கா தங்கச்சி பேசல, கம்முடி இருந்துட்டாளு. தன்னம் பார்த்தான், இங்க பாருங்க இத நான் போய் கூட்டிட்டு போயிடவா அப்படின்னு கேட்டு கூட்டிட்டு போயிட்டான். அந்த திருட யாரு? ஏகாம்பரம். அந்த பேட
அன்னைக்கு அந்த இது முடிச்சிருடே தோல்ல என்ன தூக்கி வச்சுட்டு போகும்போது எங்க அக்கா ஹரி கேட்டா, ஏ திருடா அந்த பீடை என்னவோ சொல்லிச்சு உன் காதல்னு. அதுக்கு ஏன் அப்புறம் சொன்னா, இந்த திருடே திருடிக்கிட்டு இருந்து என்னை காப்பாத்திருந்து நான் சொன்னேன்னு சொன்னா. அன்னைக்கு ஏமரம் என்னை காப்பாத்திட்டா. இன்னைக்கு நான் சாக போறேன், நீ என்ன கொல்லத்தான போற, என்ன கொல்ல போற? என்ன பொசுக்கு இப்படி சொல்றீங்க அண்ணா? எனக்கு வேற வழி இல்லைன்னு விலைவாசி எல்லாம் ஏறி போச்சுண்ணே. 5 ரூபா தந்த வெங்காயம் 100 ரூபா விற்குதுண்ணே. 2 பிள்ளைங்க வேற படிக்குது, டியூஷன் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸு, லொட்டு லொசுக்குன்னு குடும்பத்தை ஓட்டுறதே சிரமமா இருக்குதுண்ணே. என் கூட அந்த பசங்கள்லாம் சசன்னு மேல வந்துட்டானுங்கண்ணே. காரு வீடு ஃப்ளாட்டுன்னு செம்மையா செட்டில் ஆயிட்டானுங்க அண்ணா. எனக்கு கிடைச்ச ஒரே சந்தர்ப்பம்ண்ண, அதை விட்டு சொல்றீங்களா? பையன் இங்க சென்னையில பக்கத்துல தான் வேலை பார்க்குறேன். வரும்போது சண்டை விட்டு விட்டேன், சும்மா அவங்கிட்ட போய் ஒரு வார்த்தை. ஐயோ இல்ல, நீ கொல்ல போறது நான் அவங்க சொல்ல மாட்டேன். அட என்ன எப்படி சொல்றீங்க? ஏகாமரம் வந்துருக்கானே, டைம் இல்லைண்ணே. வயசுல சின்ன பிள்ளையா இருக்கேன், இல்லைன்னா கால. ஐயோ என்ன நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன பையனை பார்க்கணும் அப்புறம் தானே பார்க்கலாம். முதல்ல நீங்க தண்ணி குடிங்க. குடிங்க. நாய் அப்பன காணம் தானே போன் பண்ணா, பாருங்க பேக் அவங்க கையில் இருக்கு. என்னடா அது? அந்த ஆள் புள்ள போட்டிருக்கான் பேக், அவனுக்கு கிடைச்சதான் அடையாளம் தெரிஞ்சு வந்து வாங்கி சொல்றான். அப்ப கிட்ட தானடா பைய கொடுத்தோம், பைய கிட்ட எப்படி போச்சு? இன்னும் புரியலையா? அப்பனும் புள்ளையும் சேர்ந்து திருட்டுதனம் பண்றானுங்க. நான் அப்பவே சொன்னால இந்த கேடா நம்பாதீங்கன்னு. இப்ப பாரு, நமக்கு வச்சானா அப்பு திருட்டுத்தனம் பண்றவன், எதுக்குடா போட்டோ போடணும்? அந்த பையன் பையோட 1 ஹவர்ல இங்க இருக்கணும். ஹலோ ஹலோ, இந்த பேஸ்புக்ல போட்டிருந்தீ அந்த பேக் எங்க இருக்கு? என்ன கலர் ஷர்ட் போட்டிருந்தீங்க? கிரே கலர் சட்டை, கருப்பு பேண்ட், நெத்தில பொட்டு, கருப்பு கண்ணாடி. சார் ரொம்ப பேக்ல. ஏய் அது நான் இல்லடா, மொப்பன். டேய் அது 5 கோடி ரூபாய் சரக்கு, இன்னும் 1 ஹவர்ல குரங்கு பேக்கி என் கை வந்து சேரல. குடும்பத்துல ஒருத்த கூட வர மாட்டேன். சொல்லிட்டேன், அவன் இன்னும் 1 ஹவர்ல இங்க இருப்பான். வரட்டும், பய வந்த உடனே உண்மையெல்லாம் தெரிய போகுது. என்ன பையன் ராஜ்கிரண் நடிச்ச மஞ்ச பை? அஞ்சு கோடி ரூபாயா? அம்பி ஹாஸ்பிட்டல் போ, அம்பி ஹாஸ்பிட்டல் சீக்கிரம். பாசே நம்பர் பிளேட் 6800 ரூபா. அஞ்சு கோடி ரூபாய் பொருளை திருநீங்க ஓகே, அதை எங்க பேஸ்புக்ல போட்டு வர்றீங்க? அம்பிகா ஹாஸ்பிடல், ஐ வில் டேக் இட்.
போறேன். அம்பி அம்பி ஹாஸ்பிட்டல் இந்த பக்கம் இருக்கு. இறங்கோ. லிஃப்ட் கொடுத்துருக்கோம், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போறேன். அறிவில்ல பார்த்து போக கூடாதா? எங்க அப்பா எங்க? யாரா நீ? எங்க அப்பாவோட பேக் கவுண்ட் நீ யாருன்னு எனக்கு தெரியாது. எங்க அப்பாவோட பேக் கவுண்ட் யாருன்னு தெரியாது. திரும்ப திரும்ப நீ பேக் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? அவர் தேடி வந்த சேகர் யாரு? தெரியாது. மறுபடியும் என்ன கேட்டிருக்க? பாடியை பசல் பண்ணிட்டேன், தலை மட்டும் துண்டாக கிடைக்குது. ஒரு பயிர் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் ஆட்டத்தில் வந்தாலையும் கோர்த்து விடுங்க, எஸ்கேப் ஆகிட போகிறான். கோர்த்து தானே இப்போ பாரு. போட்டு கல்யாணத்து கேட்டல்ல 6 லட்சம் ரூபா. ஏய் அண்ணன் முட்டை